அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். ராதாசீனித்துறை செங்கோட்டையிலிருந்து பேசுகிறேன். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் ஆரம்பித்ததிலிருந்து குறை கூற மாட்டேன். கவனித்தல் இயற்கையோடு இணைந்து லவ் யூ சொல்வேன். கருணையோடு நடந்து கொள்வேன். ஞாபக சக்தி என் வாழ்வில் அதிகம். பல மாற்றங்களை கொண்டு வந்தது இந்த பிரம்ம முகூர்த்தம். வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் வணக்கம். பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கலந்துட்டு பல பேருக்கு பல விதமான மாற்றங்கள் அவங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. கிளிக் பண்ணி அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இந்த பேட்ச் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூல ரன் ஆக போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, www.amsouls.com அப்படின்னு வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சரும் அவைலபிள் இருக்குது, ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தேனி போடி போகக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய தீர்த்த தொட்டி முருகன் டெம்பிளில் தான் வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம். இப்போ இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கோயில் 300 ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பு, அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தீர்த்த தொட்டி முருகன் டெம்பிள் அப்படின்னு வந்து அங்கே குறிப்பிடுறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தீர்த்த தொட்டியில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே வரக்கூடிய அந்த நீர் எங்கேருந்து வருதுன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பல ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முற்பட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இங்கே வரக்கூடிய நீர் அங்கே முருகனோட அந்த மூலஸ்தானத்தில் இருந்து பைப் எடுத்து அங்கே போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே முருகனோட மூலஸ்தானத்தில் அந்த நீர் எப்படி வருது அப்படின்றதான் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இங்கே இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே அங்கே வெளியே ஓடையில் ஓட ஆரம்பிச்சிருது. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம பேசுகிறோம், பல விஷயங்கள் வந்து இயற்கையை தாண்டி நம்ம பேசுகிறோம். மனிதனோட மூளை தான் பெருசு அப்படின்னு சொல்லி பேசுகிறோம், நான் தான் இங்கே பெருசு அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். ஆனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்கள், பல ரகசியங்கள் இங்கே மறைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அது இயற்கை என்ன பண்ணும் அப்படின்னா சில விஷயங்கள் இங்கே மறைச்சே தான் வச்சுருக்கோம், மறைப்பொருளாகவே தான் வச்சுருக்கோம். அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை தாண்டின ஒரு சக்தி இங்கே இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னீங்கன்னா எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. இப்போ மூச்சு விடுறது உங்ககிட்ட இருக்கா? கிடையாது. ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. இப்போ நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கிறீங்க, வண்டி பட்டன் பிரேக் பிடிக்கலன்னா, ஆப்போசிட்டில் வரவன் ஏதாவது சரியாக வரல, தூங்கிட்டு வந்து உங்கள் காரில் விட்டானா? அப்போ எந்த விஷயமும் நம்மகிட்ட கிடையாது, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறதுன்றது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ அப்படிப்பட்ட ரகசியங்கள் இந்த உலகத்தில் இன்னும் பல விஷயங்கள் உண்டு. அது எல்லாமே இறைவன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கீழே தான் வருது. அதனால் இறை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 ஆள் மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 நாள் ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 நாள் டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.